பண்புகளை தியானித்து வருகின்றோம். அதில் பிரார்த்தனை பண்பாக எடுத்துக்கொண்டோம். இறைவனிடத்தில் விடுக்கப்படுகின்ற வேண்டுதல் பிரார்த்தனை பிரார்த்தனையை தியானமாக்குதல் தியானத்தில் இறைவனிடத்தில் வேண்டுதல் விடுக்கின்றோம். இப்பொழுது ஒரு பிரார்த்தனையை பார்ப்போம். அதை பொருளை உணர்ந்து மனதில் மெதுவாக கூறிக்கொண்டு வேண்டிக்கொண்டு அமர்ந்திருப்போம். இறைவா, மன தூய்மையை மனோபலத்தை என்னுடைய சுயமுயற்சியால் அகங்காரத்தின் பலத்தினால் மட்டும் அடைய முடியாது என்பதை உணர்த்துவாயாக. இறைவா, மன தூய்மையை மனோபலத்தை என்னுடைய அகங்காரத்தின் பலத்தினால் மட்டும் அடைய முடியாது, என்னுடைய சுயமுயற்சியினால் அடைய முடியாது என்பதை உணர்த்துவாயாக. அதன் விளைவாக உன்னை நான் சரணடைவேனாக. இறைவா, மன தூய்மையையும் மனோபலத்தையும் என்னுடைய சுயமுயற்சியினாலும் அகங்காரத்தின் பலத்தினால் மட்டும் அடைய முடியாது என்பதை உணர்த்துவாயாக. அதன் விளைவாக உன்னிடத்தில் நான் சரணடைவேன். இறைவா, மன தூய்மையையும் மனோபலத்தையும் என்னுடைய சுயமுயற்சியினால் மட்டும் அகங்காரத்தின் பலத்தினால் மட்டும் அடைய முடியாது என்பதை உணர்த்துவாயாக. அதனால் உன்னிடத்தில் நான் சரணடைவேன். இந்த பிரார்த்தனையை பொருளை உணர்ந்து
இப்பொழுது தியானித்து கொண்டு அமர்ந்திருங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.